ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம எல்லாரும் பார்த்துட்டு இருந்த ஐபிஎல் ஆக்ஷன் டே இன்னைக்கு வந்துருச்சு. எந்தெந்த டீம் வந்து எந்தெந்த பிளேயர்ஸ் எந்தெந்த டீமை எடுப்பாங்க அப்படின்ற ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாத்துக்கிட்டையும் இருந்தது. ஸோ அதுக்கான ஓரளவுக்கு பதில் வந்து இப்போ ஒரு ஹாஃப் டேலேயே நமக்கு கிடச்சிருவோம்னு நினைக்கிறேன். நம்ம ஊரில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா எல்லாருக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ் மேலே தான் ரொம்ப கவனம் இருந்துச்சு. அடுத்த 10 வருஷத்துக்கான ஒரு அணியை உருவாக்கி அதை அடுத்த தலைமுறைக்கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தோனி சொல்லியிருந்தார். அதுக்கேற்றப்பல ரிட்டென்ஷனில் கூட ருத்ராஜை தக்க வச்சுருந்தாங்க. அதனால் இந்த ஆக்ஷனில் எந்தெந்த யங்ஸ்டர்ஸை சிஎஸ்கே பிக் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு பெரிய ஒரு எக்ஸைட்மெண்ட் ஃபேன்ஸ்கிட்ட இருந்தது. அதுக்கப்புறமா என்ன தான் பிளேயர்ஸ் எல்லாருமே ஓல்டுனாலும் நமக்கு நிறைய ட்ராஃபிஸ் வாங்கி கொடுத்த பிளேயர்ஸ் அவங்க. ஸோ அதனால் பழைய பிளேயர்ஸ் யார் வருவாங்க அப்படின்ற ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனும் பேரலாகவே இருந்துட்டு வந்தது. ஸோ இப்போ நம்ம ஹாஃப் டே ஆக்ஷன் பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பெருசாக ஏமாற்றம் இல்லாமல் பழைய பிளேயர்ஸான ராபின் உத்தப்பா, ட்வைன் பிராவோ, அம்பத்தி ராய்டு எல்லாருமே திருப்பி சிஎஸ்கேக்குள்ளே வந்துட்டாங்க. ஃபேஃப் டூப்ளஸி தான் நம்ம கைவிட்டு போயிட்டார். எல்லாச்சாமின் செல்லமாக கூப்பிட்றவர் வந்து சிஎஸ்கே விட்டு போயிட்டாருன்றதே ஒரு சோகமாக இருந்தாலும் அவர் ஆர்சிபிக்கு போயிட்டார் அப்படின்றது ஃபேன்ஸ் மத்தியில் இன்னும் ஒரு பெரிய சோகமாக அமைஞ்சிருச்சு. ஸோ ரொம்ப ட்ரை பண்ணாங்க சிஎஸ்கே டீம் வந்து ஃபேஃபை திருப்பி கொண்டு வரதுக்கு. பட் ஆனால் ஆர்சிபி வந்து இடத்துல ரொம்ப ப்ரைஸ் ஏறி டஃப் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் ஃபேஃப் வந்து கைவிட்டு போயிட்டார். நம்ம இன்னொரு விஷயம் கொஞ்சம் வருத்தக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம சின்னதலன்னு செல்லமாக கூப்பிட்ற மிஸ்டர் ஐபிஎல் சுரேஷ் ரெய்னா, அவர் வந்து என்னென்னா எந்த ஒரு டீமுக்குமே ஏலம் போகல. சென்னை மட்டும் கிடையாது, இந்த ஹாஃப் டேயில் வந்து அவர் எந்த ஒரு டீமுக்குமே ஏலம் போகல, அன்சோல்டாக போயிருக்காரு. ஸோ அவர் வந்து நாளைக்கு மேபி ஆப்ஷனில் திருப்பி வருவாங்க. அதில் எந்த டீம் போகிறாரன்னு தெரியல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நம்ம யங்ஸ்டர்ஸுன்னு பார்த்தோம் அப்படின்னா யங்ஸ்டர்ஸ் சிஎஸ்கே எடுக்கலை. இப்போ இது வரைக்கும் போன ஆப்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா எங்கள் வீட்டில் இல்லைனாலும் கார்த்திகை அப்படின்ற மாதிரியே பழைய பிளேஸே சென்னை எடுத்துக்கிட்டு இருக்காங்க கண்டினியூஸாக. ஸோ இனி வர ஆப்ஷன்ஸில் எந்தெந்த யங்ஸ்டர்ஸ் வருவாங்க அப்படின்றது இன்னும் அந்த எக்ஸைட்மெண்ட் இருந்துகிட்டே தான் இருக்குது. ஆக்ஷன் பற்றின செய்திகளுக்கு தினமணி.com பார்த்துட்டே இருங்க. உடனுக்குடன் அப்டேட் வந்துகிட்டே இருக்கும்.